நடிகை யாஷிகா ஆனந்த் இருக்காங்க இல்லையா, இவங்க ஜூலை 24 நடந்த கார் விபத்துல சிக்கி இப்போ ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சையில இருக்காங்க. மாமல்லபுரம் பக்கத்துல நடந்த இந்த கார் விபத்துல கார் ஓட்டிட்டு வந்த யாஷிகாவுக்கு பலத்த அடி, இடுப்பு எலும்புலையும் பலத்த அடி ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. கால் கைகள்னு பல இடங்கள்ல எலும்பு முறிவும் ஏற்பட்டிருக்குதான். இதனால சில ஆபரேஷன்களும் அவங்களுக்கு நடந்திருக்கு. குறைஞ்சபட்சம் 6 வரைக்கும் அவங்களால இயல்பு நிலைக்கு திரும்ப முடியாது, அப்புறம்தான் நடக்கவே ஆரம்பிப்பாங்க அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. இந்த விபத்தால அவங்களுக்கு 1-2 சினிமாவில நடிக்க முடியாத அந்த சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கு. இது தவிர இந்த விபத்துல யாஷிகாவினுடைய தோழி பவானி சம்பவ இடத்திலேயே மரணம் அடைஞ்சதுனால சட்ட ரீதியா மன ரீதியா பல பிரச்சனைகளை யாஷிகா சந்திக்க வேண்டியிருக்கும். யாஷிகா நடிப்புல இவன்தான் உத்தமன், ராஜபீமா இந்த படங்கள் உட்பட பல படங்கள் ரிலீஸ் ஆகுறதுக்கு காத்துட்டு இருக்கு. சினிமா, டிவி ஷோ, விளம்பர நிகழ்ச்சிகள் இப்படி மாசக்கணக்குல நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு இருந்த 22 யாஷிகாவுக்கு அவங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியா மாறியிருக்கு. ஏன்னா சல்பர், பாம்பாட்டம், கடமை செய் இந்த மாதிரியான படங்கள்ல அவங்க நடிச்சிட்டு இருக்கிறாங்க. 2 கழிச்சுதான் அவங்களுக்கு நடிக்கவே முடியுன்ற மாதிரியான சூழ்நிலை இப்ப ஏற்பட்டிருக்கிறதுனால அவங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த பார்ட்டி தான் அப்படின்னு சொல்றாங்க விஷயம் தெரிஞ்சவங்க. மாமல்லபுரம் பக்கத்துல அடிக்கடி ஒரு பண்ணை வீட்டுல பார்ட்டி நடக்குமா, அங்க அடிக்கடி போவாங்க யாஷிகா அப்படின்னு சொல்லப்படுது. அங்க பார்ட்டியை முடிச்சிட்டு கார்ல ரொம்ப குஷியா வரும்போதுதான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்குது. வார இறுதி நாட்கள்ல பல இளம் நடிகர்கள், நடிகைகள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் இப்படி சினிமாக்காரங்க பார்ட்டிக்கு போறது அதிகரிச்சிட்டு இருக்கு. அதுவும் சென்னையின் பல இடங்கள்ல நட்சத்திர ஹோட்டல்ல இருக்கக்கூடிய பப்ஸ் இதுல எல்லாம் பார்ட்டி நடக்குதான். கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய பண்ணை வீடுகள், அங்க இருக்கக்கூடிய பப்கள், தனியார் ரிசார்ட்டுகள்ல நடக்கும் பார்ட்டிக்கு தான் சினிமாக்காரங்க அதிகம் போறாங்கன்னு தகவல் வெளியாயிருக்கு. அங்க விதவிதமான போதைகள், புது புது நட்புகள் கிடைக்கிறதுனால அந்த பார்ட்டிய இளம் நடிகர் நடிகைகள் அதிகமா விரும்புறதாவும் சொல்லப்படுது. பஞ்சாப், மும்பை, பெங்களூர் வரிசையில சென்னையும் இப்போ போதை நகரமா மாறிட்டு இருக்கு. ஆல்கஹால் மட்டும் இல்லங்க, கஞ்சா, பிரவுன் சுகர் இப்படி விதவிதமான போதை மருந்துகள் சென்னையில தங்குதடையின்றி கிடைக்குது, பார்ட்டிகள்ல தாராளமா பரிமாறப்படுது அப்படின்னு சினிமா துறையினர் சொல்றாங்க. இது எல்லா போலீசாருக்கும் வேற தெரியுமா, ஆனா இந்த மாதிரியான பார்ட்டிகள்ல கலந்துக்க கூடியவங்க சினிமாக்காரங்க பெரிய இடத்து பிள்ளைகளா இருக்கிறதுனால தங்களால எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு போலீஸ்காரங்க தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை யாராச்சும் சிக்கனா கூட மேலிடத்துல இருந்து அவங்களுக்கு பிரஷர் வர்றதுனால நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு ஒதுங்கி இருக்கிறாங்களாம் போலீஸ்காரங்க. தினமும் வாகன தணிக்கை, கண்காணிப்பு தீவிரப்படுத்தினா ஏகப்பட்ட போதை பார்ட்டிகள் சிக்குவாங்க அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து சொல்லப்படுது. சினிமாவில நடிக்கிறதுதான் பெரிய போதையா பல பேருக்கு இருந்துச்சு, ஆனா சினிமாவில நடிக்க ஆரம்பிச்சா இந்த மாதிரியான போதைகள்லயும் இளசுகள் சிக்க ஆரம்பிச்சிடுறது வருத்தத்துக்குரிய விஷயம்தான். இந்த மாதிரியான சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க ராஜ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.